அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரண்டு அணிகளும் எந்தெந்த வீரர்களை வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளினுடைய வீரர்களை ஒப்படை செய்து பார்க்கக்கூடியதாகவும் காணப்படும் இவ்வாறு இந்த இரண்டு அணிகளும் தக்க வைத்துக் கொள்கின்ற வீரர்களை ஒப்படை செய்து பார்ப்பதன் மூலமாக எந்த அணியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பட்டுகளிலே மிகச்சிறந்த ஒரு பலத்தோடு காணப்பட போகின்றது என்பதனை எம்மால் முன்கூட்டி அறியக்கூடிய காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஐபிஎல் பி அனைத்து அணிகளுக்கும் ஐந்து வீரர்களை மட்டுமே பாதுகாத்துக் கொள்கின்ற முறை காணப்படும் அதிலே மூன்று வீரர்களை நேரடியாக வைத்துக் கொள்கின்ற முறையிலும் இரண்டு வீரர்களை ஆர்டிஎம் மூலமாக அவர்கள் ஏலத்திலே பெற்றுக்கொள்கின்ற முறையும் காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற ஆர் சிபி அணியிலே எந்தெந்த வீரர்களை அவர்கள் தக்க வைப்பார்கள் எந்தெந்த வீரர்களை அவர்கள் ஆர்டிஎம் ஊடாக பெற்றுக்கொள்வார்கள் என்பது தொடர்பாகவும் காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி தேவ்தட் படிக்கல் ியர்ஸ் கிளன் மெக்வெல் ஜுஸ்வேந்திர சகல் முகமது ஸ்வராஜ் கென் ரிச்சர்சன் ஆகிய ஏழு வீரர்களில் இருந்து எந்தெந்த வீரர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட்கோலி மெக்ஸ்வெல் தேவ்தட் படிகல் துஸ்வேந்திர சகல் அல்லது முகமது ஸ்வாஜ் ஆகிய வீரர்களினை அவர்கள் இந்த ஏலத்திலே அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இதிலே மூன்று வீரர்களினை அவர்கள் தக்கவைத்துக் கொள்வதற்கும் இரண்டு வீரர்களை ஆர்டிஎம் மூலமாக பெற்றுக் வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதே போன்று பஞ்சாப் கிங் அணியை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அணியிலே கே எல் ராகுல் மயங்க அகர்வால் முகமது சமி ஆகிய மூன்று இந்திய வீரர்களையும் அவர்கள் இந்த கொள்வதற்கும் அதே போன்று நிக்கோலோஸ் அல்லது ஒரு சில கிறிஸ் கிறிஸ்கெய் ஆகிய மூன்று மூன்று இரண்டு உள்நாட்டு வீரர்களை அவர்கள் இந்த ஏலத்திற்கு முன்பாகவோ அல்லது ஏலத்திலோ பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு தக்க வைத்துக் கொள்ளுகிற வீரர்கள் அல்லது ஆர்டிஎம் மூலமாக பாதுகாத்துக் கொள்கின்ற வீரர்கள் முறையை எம்மால் ஒப்படி செய்து பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் இந்திய வீரர்கள் பக்கம் நாம் சென்று பார்க்க விலையிலே இந்த ஆர்சிபி அணியானது பாதுகாத்துக் கொள்கின்ற இந்திய வீரர்கள் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கோலி தேவ்தத் படிக்கல் ஆகிய இரண்டு வீரர்களும் நூறு வீதம் பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று ஜிஸ்வேந்திர சகல் அடுத்ததாக முகமது ஷராஜ் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரனை அவர்கள் எவ்வாறும் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையிலும் அதேபோன்று பஞ்சாப் கிங் அணியிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கே எல் ராகுல் மயங்க அகர்வால் முகமது ஷமி ஆகிய மூன்று வீரர்கள் மட்டுமே மிகச்சிறந்த வீரர்களாக காணப்படுகின்றார்கள் இதன் காரணமாக அந்த மூன்று வீரர்களை தவிர ஒரு வீரர்களின்

துறையில் தற்பொழுது சற்று சர்க்கரை சந்தித்திருந்தாலும் விஸ்வேந்திர சகல் அவர்கள் எப்பொழுதும் மீண்டெழும் அனுபவம் அவரிடம் காணப்படுகின்றது அது மட்டுமின்றி பந்து வீச்சுகளிலே பல வேரியேஷன்களையும் கொண்டமைந்ததாக காணப்படுகின்றது அடுத்ததாக முகமது ஸ்வராஜ் அவர்களை ஒருவோடு உள்வாங்கின்ற சந்தர்ப்பத்தில் முகமது ஸ்வராஜ் அவர்களுடைய பெருமர்களானது என்னை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிற்பாடு மிகச்சிறந்த முறையில் மெருகேற்றப்பட்டு வருகின்றனர் அவர் மிகச்சிறந்த ஒரு ஒரு சர்வதேச அரங்கிலே என்னை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு குறுகிய காலத்தில் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக அவருடைய சாதனைகள் தொடர்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதேபோன்று இங்கு பஞ்சாப் கிங் அணியை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே எல் ராகுல் அவர்கள் காணப்படுகிறார் அவரை என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த கொண்ட கொண்டமைந்த வீரராக காணப்படுகிறார் ஆனால் அவருடைய ஓட்ட வேகம் சற்றும் அந்தமாக காணப்படுவதுதான் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது மயங்க அகர்வால் அவர்களும் மிகச்சிறந்த பொறுப்புகளை ஐபிஎல் சுற்றுப்பட்டுகளில் வெளிப்படுத்தினாலும் சர்வதேச கிரிக்கெட்டில் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தாத ஒரு வீரராக காணப்படுகிறார் அடுத்து முகமது ஷமி அவர்கள் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் அவரை பற்றி நாம் கூறிய தேவையில்லை இப்பவும் ஜஸ்பிரத் பும்ரா அவர்களுடன் கைகூர்த்து பந்து வீசுவதில் மிகச்சிறந்த ஒரு வல்லுவினராகவும் அதேபோன்று தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்துகின்ற வீரராக காணப்படும் இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளினுடைய இந்திய வீரர்களை நாம் ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணி வீரர்களும் சற்று பலம் பாய்ந்தவர்களாக காணப்படினும் என்னை பொறுத்தவரையில் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பெரிதளவாக பயன்படுத்துகின்ற வீரர்கள் பட்டியலில் என்னை பொறுத்தவரையில் இந்த ஆர்சிபணியினுடைய துட்டுப்பாட்டை சற்று ஒரு உயர்வாக காணப்படுகின்றது இந்த இடத்திற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மயங்க அகர்வால் அவர்களுடைய தொடர்ச்சியான பொறுவரின்மை காரணமாக இந்த பஞ்சாப் கிங் அணியினுடைய வீழ்ச்சி சற்று ஒரு வீழ்ச்சியாக காணப்படுகின்றது ஆனால் அதனை தவித்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கு கோலி என்கின்ற ஒரு ஜாம்பவான் காணப்படுவதன் காரணமாக அவரை எவரோடும் ஒப்படி செய்ய முடியாத ஒரு சூழல் காணப்படுவதன் காரணமாக இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினருடைய பலமானது சற்று ஒரு உயர்வு காணப்படுகிறது இருப்பினும் இந்த இடத்திலே ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினையும் தோன்றுவதனையும் எம்மால் அவதானிக்க கூடியதாக இதற்கு அடுத்தபடியாக இரண்டு அணிகளினுடைய வெளிநாட்டு வீரர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியிலே ஏபிடி பில்லியஸ் கிளைன் மேக்ஸ்வெல் கேன் ரிச்சர்சன் ஆகிய மூன்று வீரர்களிலிருந்து வீரர் இரண்டு வீரர்கள் மட்டுமே அவர்கள் கொள்வதற்கோ அல்லது ஆர்டிஎம் மூலமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏபிடி பில்லியஸ் கிளைன் மேக்ஸ்வெல் அவர் அவர்கள் மிகச்சிறந்த பருவர்களும் சாதனைகளுக்கும் சொந்தக்காரராக காணப்படுகிறார் அதிலேயும் ஏபிடி வில்லியர்ஸ் அவர்களுடைய மகத்தான பருவர்களும் இந்த கிரிக்கெட்டிலே அவர் படைத்துள்ள சாதனைகளும் அவருடைய தொடர்ச்சியான பருவர்களும் என்னை பொறுத்தவரில் இந்த இடத்திலே இந்த ஆர்சிபி அணியுடைய ஆதிக்கத்தினை ஒரு நீர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உச்சத்துக்கே கொண்டு போயிருக்கின்றது என கூறக்கூடியதாக காணப்படுகிறது ஆனால் அதற்கு சற்றும் ஒரு ஈடு இணை இல்லாமல் இந்த பஞ்சாப் கிங் அணியுடைய வீரர்களும் காணப்படுகிறார்கள் கிறிஸ்கெயில் அவர்கள் காணப்படுகின்றார் இந்த கிரிக்கெட் உலகின் மிகப்பெரிய ஒரு அரசனாக காணப்பட்ட அந்த கிறிஸ்கெயில் அவர்கள் தற்பொழுது ஒரு பயோதிபம் அடைந்திருப்பதை அவர் மீதான ஒரு விமர்சனங்களை வைக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக அவருடைய பொறுவர்களும் என்னை பொறுத்தவரையில் கடந்த காலங்களை போன்று இல்லாமல் சற்று ஒரு மந்தமாக இருக்கின்றது இருப்பினும் அவருடைய தொடர்ச்சியான பொருவர்கள் ஓரளவாகத்தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அடுத்து நிக்கோலஸ் பொரான் அவர்களுடைய பொருவர்களும் தொடர்ச்சியாக இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது ஆனால் மிகச்சிறந்த ஒரு வீரர் இந்த நிக்கோலஸ் போரான் அவர்கள் அதே போன்று கிறிஸ்டோடன் அவர்களை நாம் இவ்வாறு கூறுவோம் என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அவர் எந்த டைமிலே அவருடைய பருவர்கள் சிறப்பாக அமையும் எந்த டைமிலே பருவர்கள் மந்தமாக அமையும் என்று ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது அதாவது அவருடையும் ஒரு தொடர்ச்சியான தன்மை அவரிடம் அவருடைய பொருவர்களில் இல்லை என்பதாம் ஏப்பெரிய ஒரு கல்வி குழு இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய வெளிநாட்டு வீரர்களை ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னதான் எவ்வளவு தான் வீரர்கள் சிறப்பான வீரர்களாக இருப்பினும் தொடர்ச்சியான பருவங்களை வெளிப்படுத்தி வருகின்ற வீரர்கள் அடிப்படையில் லேவிடி வில்லியஸ் மற்றும் கிளென் மிக்ஸ்வல் ஆகிய இரண்டு வீரர்கள் இந்த ஆர்சி பணியில் காணப்படும் இந்த ஆர்சி அணியை உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகளும் அவர்கள் இந்த இடத்திலே ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பினையும் எம்எல் அவதானிக்கக்கூடியது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் பிங்காயை இரண்டு அணிகளும் தக்க வைத்து வீரர்கள் முறையை என்னைப் பொறுத்தவரையில் ஆர்சிபணியும் என்னுடைய வீரர்களுடைய ஆதிக்கம் சற்று ஒரு உயர்வினை காட்டுகின்றது அதிலும் உள்நாட்டு வீரர்களுடைய ஆதிக்கமானது மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தினை காட்டுகின்றது என்னால் உணரக்கூடியதாக காணப்படுகிறது இவை அனைத்தும் பொறுவர்களின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை என்னுடைய தனிப்பட்ட விருப்பான கருத்துக்கள் அல்ல என்பதையும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் அடிப்படையில் என்னுடைய தகவல்களில் ஏதாவது கருத்துக்கள் மாற்றங்கள் காணப்படும் அது மட்டுமின்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்